ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு ரூபாவோட செலவு இல்லாமல் வந்து உங்கள் ஃப்ரீஃபயர் ஐடிக்கு டேரெக்டாக, அதாவது பேடிஎம்மோ கேஷோ எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக உங்கள் ஐடிக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பப்ஜி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக உங்கள் பப்ஜி ஐடிக்கு வந்து யூசி ஃப்ரீயாக வாங்க முடியும். அது எப்படி ஃப்ரீயாக வாங்குறத சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதெல்லாம் அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் வந்து நம்ம வந்து ஒரு கமெண்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி லைவாக வந்து 50 டைமண்ட் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஒரு வின்னர் ஆகிறமா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் ஃப்ரீஃபயர் கொடுத்தா நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நம்ம வந்து இந்த டைமண்ட்லாம் வந்து பணம் கட்டி நிறைய வாங்க, அதெல்லாம் வாங்க வேண்டாம். டெய்லி வந்து ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது, பப்ஜிக்கு எப்படி யூஸ் வாங்குறது சொல்லி டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலையும் மறக்காமல் டச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து கிவே அலௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நேற்று ஒரு கிவே அலௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து கரெக்டாக 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு காலைல 10 மணி வரைக்கும் வந்து ஒரு 5-6 வியூஸ் போச்சுன்னா வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட் பாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த 5-6 வியூஸ் வரவே இல்லை ஒன் டேயில். ஏன்னா வந்து அல்லது 4000 லைக்காஸ் வரும்னு சொல்லியிருந்தேன், பட் அதுவும் யாருமே லைக் பண்ணல. மொத்தமே வந்து ஒரு 8000-9000 வியூஸ் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு லைக்குமே அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணல. அதனால் வந்து நம்ம அந்த கான்டெஸ்ட் ட்ராப் பண்ணிக்கலாம்ன்ட்டு இருக்கோம். ஏன்னா ஓகேவா, நீங்கள் மோஸ்ட்லி பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணாலே அந்த லைக் வியூஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணிடலாம், அப்போ வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம ஏன் லைக் பண்ணணும், நம்ம ஏன் ஷேர் பண்ண நினைக்கிறேன், அப்படிலாம் இல்லை. யாருக்கு வேணாலும் கிடைக்கும். லக்கை பொறுத்திருக்கு ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு கான்டெஸ்ட் கிவே நன்மணிக்கு தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த கிவே அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சொன்ன டார்கெட்டுக்குள்ளே அந்த அச்சீவ் நடந்துச்சுன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லாருக்குமே டைமனோ அல்லது எலைட் பாஸோ டிஜி அலர்ட் கரெக்டாக எல்லாமே கொடுக்கத்தான் போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து டைமண்ட் வாங்குறது, ஃப்ரீயாக எப்படி யூசி வாங்குறது டேரெக்டாக ஐடிக்குன்னு சொல்லி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். பேமெண்ட் ப்ரூஃபோட வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணால் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஒரு அதாவது ஃப்ரீஃபயர் அண்ட் பப்ஜி அப்டேட் வந்தாலும் டெலகிராம் ஷேர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம போகிற டெய்லி ஒவ்வொரு அப்ளிகேஷனில் லைவான பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஆப்டெக் கேமிங் சேனலோட ஃப்ரீ டெலகிராம ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோங்களில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபல் கூட அந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உங்கள் என்டர்பேஸ் எப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து லாகின் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டச் பண்ணி உங்கள் ஜிமெயில் மூலம் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய நேம் நம்பர் மட்டும் கேட்கும். நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க. உள்ளே என்ட்ரி ஆனால் வந்து எல்லா விதமான அது பேடிஎம், அது பப்ஜி, ஃப்ரீஃபயர் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஓன் விருப்பம் தான், நீங்கள் எதில் வேணாலும் உங்களுடைய ஃப்ரீடம் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் லைவான பேமெண்ட் ப்ரூஃபை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேடிஎம்லாம் எடுத்தேன். உங்களுடைய ஓன் விருப்பம் தான், அவ்வளோ எதில் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பேடிஎம் எடுத்து அதுக்கப்புறம் டைமண்ட் வாங்கலாம் சொல்லி நான் பேடிஎம் ரீடம் கொடுத்து எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஃப்ரீஃபயர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது வந்து பப்ஜியில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் பேடிஎம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். இங்கே வந்து ரிசீவ் பண்ணுவோம், 200 ரிசீவ் ஆயிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 1ஆம் தேதி இன்றைக்கி தான், நைட்டு 12 மணிக்கு கூட ரிசீவ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. நைட்டு 12:26 எனக்கு ரிசீவ் ஆச்சு. 200 குளோபல் ஆப்ஸ் இந்த நேரம் ரிசீவ் பண்ணுவாங்க. ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் எதில் ரீடம் கொடுத்தாலும் பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இது. ஓகே, இப்போ வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுற சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து அவங்களுக்கு ஏர்னிங் ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வேலட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி லைவாக ஷோ பண்ணிடுறேன். ஏன்னா வந்து இங்கே பேடிஎம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேடிஎம் மாற்றினா மாற்றினா அடுத்து ஃப்ரீஃபயர், பப்ஜி அண்ட் மொபைல் லெஜெண்ட், இது மூணு எதுக்கு மாற்றினாலும் பேமெண்ட் கரெக்டாக கொடுக்க மட்டும் தான். இதில் எத்தனை காயின்ஸ் தான், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எத்தனை ரீடம் பண்ணிக்கலாம் சொல்லி இந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படிலாம் இல்லை ஏர்ன் பண்ணலாம் சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அது உங்களோட ஓன் விருப்பம் தான். யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணால் உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஆனால் இதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதும் ஏர்ன் பண்ணால் உங்களோட ஓன் விருப்பம் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாப் 2 கெட் கொடுத்து ஒரு பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மூலம் வந்து ஒரு பாக்ஸ் மேம் கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு தான் காயின்ஸ் இருக்கும். ஓகேவா? சம்டைம் மோஸ்ட் ஆட் வரும். அந்த ஆடு எதுக்கு வருதுன்னா, உங்களுக்கு அந்த ஆட்னால தான் பணமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லக்கை பொறுத்து உங்களுக்கு காயின்ஸ் ஆடும். அடுத்து வந்து மெகா ஆப்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் டாப் 2 கெட் கொடுங்க.
இதில் வந்து நிறைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மூலம் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நிறையா காயின்ஸில் ஏர்ன் பண்ண முடியும். இப்படி தான் பிரண்ட்ஸ் கொடுத்துருப்பான். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பெரிய உள்ள காயின்ஸ்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த பெரிய காயின்ஸ் கிடைக்கும், அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க. கீழே வந்து சின்ன சின்ன காயின்ஸ் அதாவது 600, 100, 200, 300 கொடுத்துருங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரீடம் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, அதான் நியூ யூசர் கொண்டு அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் காயின்ஸ் ஆட் ஆகும். அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகாது. ஓகே, அதனால் வந்து கரெக்டாக வந்து அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள். இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் மெயில் பண்ணி அப்படி சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 250 கேம்ஸ் விளையாண்டு 250 பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி எடுத்தால் உங்களுக்கு 1050 காயின்ஸ் ஆட் ஆகும்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அடுத்து சர்வே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சில சர்வேயில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து அடிக்கடி சர்வே கொடுக்க மாட்டாங்க, ஒரு சர்வே முடிச்சா தான் அடுத்த சர்வே உங்களுக்கு வரும். இப்போ வந்து பாரு ரெண்டு சர்வே கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. இதில் இந்த சர்வே முடிச்சவங்களுக்கு 10-50 பாயிண்ட்ஸும், இந்த சர்வே முடிச்சா 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன க்வெஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் கரெக்டெல்லாம் ஆன்சர் பண்ண அவசியமில்லை, ஏதோ ஒரு நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து வந்து குயிக் ஆஃபர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் டிக்கெட் கொடுங்க. இதில் வந்து ஒரு சில ஆப்பை நீங்கள் டவுன்லோட் போனால் இதில் குயிக்காக அமௌண்ட் ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் டெலகிராமில் ஜாயின் பண்ணால் 10 பாயிண்ட், அதை வந்து இந்த ஆப்பை நீங்கள் பால் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா 100 காயின்ஸ், இந்த அதே மாதிரி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் போனால் ஒரு 100 காயின்ஸ் சொல்லி இதில் உங்களுக்கு காயின்ஸ் ஆடும். ஏன்னா இதில் காயின்ஸை வச்சா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கோ பப்ஜிக்கோ நீங்கள் மாற்றிக்கிற முடியும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க, கீழே வாங்க. அடுத்து ஸ்பின் அண்ட் வின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கொடுத்துருப்போம். உங்கள் லக்கை பொறுத்து எத்தனை காயின்ஸ் வேணும் விழுகலாம். இப்போ நான் ஸ்பின் கொடுக்குறேன், என்னோட லக் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜீரோ விழுகலாம். சில பேருக்கு 1, 2, 3, 100 காயின்ஸ் வர சில பேர் வாய்ப்பு இருக்குது, அது உங்களுடைய ஓன் இருப்பேன். எனக்கு வந்து 5 காயின்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஆட் டு வேலெட் அப் டச் பண்ணால் இது வந்து உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஒவ்வொரு நிமிஷம் ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு நிமிஷம் கேப் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து கிராச் டூ வின் சொல்லிக்கோங்க, இதை கிராச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கிராச் பண்ணுற மூலம் வந்து ஒவ்வொரு கிராச்லேயும் ஒவ்வொரு காயின்ஸ் ஆட் ஆகும். இதில் ஒரு டைம் கொடுப்போம், ஒரு கிராச் கார்டு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்த கிராச் கார்டு கொடுப்பாங்க, 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. எனக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து 5 காயின்ஸ் கிடச்சிரு, கரெக்டாக வந்து 2 நிமிஷம் மறுபடியும் காயின்ஸ் ஆட் ஆகும், ஸ்பின் கிராச் வந்துடும். இப்போ ஆட் டூ கொடுத்தீங்கன்னா இந்த 5 காயின்ஸ் உங்கள் வேலெட்டில் உடனே ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இந்த மெத்தடில் பூரா நீங்கள் ஏன் பண்ணலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்க மெத்தடை பாருங்கள், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே முடிஞ்சு. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான், ஒரு நாளைக்கு எத்தனை காயின்ஸ் வருதுன்னு சொல்லி உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான், உங்கள் லக்கை பொறுத்தும் இதில் இருக்குது. அதனால் எனக்கு இவ்வளோ காயின்ஸாக வந்துச்சு, இவ்வளோ காயின்ஸ்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஓன் லக் அண்ட் ஓன் ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுடைய விருப்பம் தான், இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற உங்களோட விருப்பம் தான். பட் இல்லை ஏன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடில் ரஃபலோ இல்லை வேறு ஒரு மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் உங்கள் வேலெட்டில் பணத்தை வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. அடுத்து ஆஃபர் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஆள் இன்வைட் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு 200 காயின்ஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 200 காயின்ஸ் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வேலெட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் எடுத்திங்கன்னா வந்து எத்தனை காயின்ஸ் இருந்தால் எவ்வளோ யூஸ் டைமண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 6000 காயின்ஸ் இருந்தால் 50 டைமண்ட், 11000 காயின்ஸ் தான் 100 டைமண்ட் சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பப்ஜி எடுத்துக்கலாம், இதில் வந்து எத்தனை டைமண்ட் இருந்தால் எத்தனை காயின் இருந்தால் உங்களுக்கு எத்தனை யூஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து 6000 காயின் தான் 40 யூசி, 10000 காயின் தான் 75 யூசி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேடிஎம் மாற்றி நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுடைய ஓன் விருப்பம் தான் அது. இங்கே வந்து 5000 காயின் இருந்தால் வந்து 30 ரூபா மாற்றிக்கலாம், 10000 காயின் தான் 75 ரூபா, 25000 காயின் தான் 200 ரூபா உங்களோட பேடிஎம்க்கு மாற்றிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபல் கூட அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இப்போ வாங்க லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கமெண்ட் பண்ணி யாரும் செலக்ட் பண்ணி லைவாக வந்து 50 டைமண்ட் சென்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இந்த வீடியோ தான். இந்த வீடியோ நீங்கள் காப்பி பண்ணி கமெண்ட் குரூப்ஸில் கொடுத்து யார் வின்னர் செலக்ட் பண்ணி லைவாக வந்து 50 டைமண்ட் சென்ட் பண்ணலாம். இப்போ வீடியோ நீங்கள் காப்பி பண்ணியாச்சு, டேரெக்டாக கமெண்ட் குரூப்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இன்றைய வினி யாருன்னா சரவணன் அஸ்வின், அவர் தான் கமெண்ட்மெண்ட்டு ஒரு நேம் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கொடுத்துருக்காரு. அதை காப்பி பண்ணி லைவாக வந்து அவருக்கு 50 டைமண்ட் சென்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவருக்கு சென்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி நிச்சயமாக நீங்கள் வின் பண்ணலாம். அதுக்கு வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்டு ஃப்ரீ ஃபயர் கொடுத்தா நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவருக்கு 50 டைமண்ட் சென்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி நல்லா தகவலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.